ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக் சீசன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெனமோட இஷ்யூ 14. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம மேலிக்கேத்தோட ஆளுங்களை வந்து பார்த்திங்கன்னா பூமியில் வந்து இந்த மாதிரி போர்த்து வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைலண்ட் வந்து தனியாக விட்டுட்டு நம்ம எடி வந்து போயிருப்பாரு. ஸோ டைலண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் ஹவுஸில் வந்து உட்கார வச்சிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல இருந்தால் தான் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம எடி வந்து பார்த்திங்கன்னா டைலண்ட் அங்கே உட்கார வச்சுட்டு நம்ம எடி வந்து சண்டை போட போயிருப்பாரு. ஸோ அவரோட ட்ரீம் ஸ்டோன் மூலியமாக அவர் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்கோ லண்டனுக்கு இந்த மாதிரி ட்ரீம் ஸ்டோன் மூலமா பவர் கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம எடிபிராக் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே காப்பாற்றினாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிபிராக பார்த்து இன்னும் பயப்பட தான் செய்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே எடிபிராக பார்த்துட்டு இவன் நம்மளுக்கு காப்பாற்றினா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்களாம் கேட்க, என்ன பண்ணால் நம்ம இங்கேருந்து வா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிபிராக் வந்து அங்கே இருக்க ஒரு டேங்கர் வந்து உடைக்கிறாரு. அது வந்து பீரங்கி, நம்ம பீரங்கி வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்மியோடது. ஸோ ப்ரைவேட்டாக ஒரு ஆர்மி வச்சிருக்க ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோக்ஸன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஆர்கனைசேஷன் வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து கிடையாது. ஸோ இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கெட்டதாக தான் பண்ணிட்டு இருந்துச்சு. எனக்கு இது மேலே ஆல்ரெடி கோவம் இருந்தது. ஸோ இன்றைக்கி அந்த கோவத்தை எல்லாத்தையும் நான் தீக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துலையும் இந்த ஆர்கனைசேஷன் இந்த ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இதை காரணமாக வச்சு நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராட் தொண்டை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எல்லாரையும் வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுலேருந்து ஒரு ஆர்மி, அதாவது இந்த ப்ரைவேட் ஆர்மியை சேர்ந்த ஒருத்தர் வந்து வெளில வரா. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கெட்டவன் தான். நம்ம எடி வந்து பார்த்திங்கன்னா பழசு எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. ஸோ இந்த ஷூட்டுக்கு தேவை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோவமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா நமக்குள்ளே இருக்க கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் ஸ்டோனுக்கு வந்து பவர் அதிகமாக்கும். நம்ம எடிபிராக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்கமாகவே இருக்குது. கோவத்தை வந்து அவர் வந்து ரொம்பவே ரொம்ப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அடக்கி அடக்கி வச்சிருக்காரு. ஸோ அவர் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்குறாரு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்க்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் அதிகமாகிட்டே போகுது. கோவம் அதிகமாக இந்த ட்ரீம் ஸ்டோன் வச்சிருக்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ அந்த ப்ரைவேட் ஆர்மி வேணை இவர் கொண்டுறாரு. கொண்டுட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் என்னை யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெனம் வந்து சொல்கிறாரு. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெனமோட முதுகு பின்னாடி வந்து நெருப்பு வந்து எரிய ஆரம்பிக்குது. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வெனம் திரும்பி பார்க்க, வெனாமுக்கு பின்னாடி நம்ம ஜாக்கோ லண்டன் இருக்கான். ஸோ நம்ம ஜாக்கோ லண்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவனோட ஃபுல் பவரில் வந்து வந்திருக்கான். ஸோ அவனோட நார்மல் பவர் வந்து ட்ரீம் ஸ்டோன் எடுத்ததுனால அவனோட பவர் வந்து ரொம்ப அதிகமாகிருக்கும். ஸோ நம்ம ஜாக்கோ லண்டன் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு நீ வெனாமை க்ரியேட் பண்ண ஓகே, அந்த ட்ரீம் ஸ்டோனை வச்சு வெனாமை க்ரியேட் பண்ண, ஆனால் அதோட வீக்னஸ்ஸுமா நீ சேர்த்து வச்சிருப்ப, நெருப்புக்கு அது இன்னும் வீக்னஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் ஜாக்கோ லண்டன் வந்து பார்த்தீங்கன்னா வெனாமை பற்றி சொல்கிறான். அதாவது நம்ம எடிபிராக் வந்து வெனாமை க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அதோட வீக்னஸ்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கலாம். இல்லை வெனாம் எப்படியோ அதே மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிக்காரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நெருப்பு வந்து அது வீக்னஸாக இருக்குது. ஸோ நம்ம வெனம் வந்துட்டு ஜாக்கோ லண்டன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜாக்கோ லண்டன் வந்துட்டு ஹே எட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக வந்து மோத ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு நோட்டில் பயங்கரமான சண்டை வந்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த பக்கம் சண்டை போயிட்டு இருக்க நம்ம எடிபிராக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவமும் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ நேராக அவரோட பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வருது. ஸோ வந்து போகிறதுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவமும் அதிகமாகிட்டே போகுது. ஸோ கோவம் அதிகமாக இவரோட ஷூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பவர் அதிகமாகிட்டே தான் போவோம். ஸோ ஜாக்கோ லண்டன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி இப்போதைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கோ லண்டன் அங்கேருந்து ஒரு செகண்ட் அப்படி எஸ் ஆகிறான். ஸோ அவன் எஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி வந்து நாய்கள் வந்து வந்துருது. அதாவது சாதா நாய் கிடையாது, இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமான நாய், கிட்டத்தட்ட பீஸ்டின் கூட இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்ம வெனம் அட்டாக் பண்ண வர நம்ம எடி வந்து சொல்கிறாரு, எனக்கு ஆக்சுவலாக நாய்ங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் நாய்க்கிட்ட அதுக்காக அடி வாங்கி சாக முடியாதுல. ஸோ அதனால அப்படின்னு சொல்லி நம்ம எடி வந்து ஒரே ஒரு அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாயும் வந்து கொண்டுறாரு. கொண்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது ஒரு பீஸ்ட், அதாவது இது வந்து உண்மையிலேயே பீஸ்ட், இது வந்து ஜெயண்ட்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது ஒரு ஜெயண்ட் வந்து நம்ம எடிபிராக்கை போட்டு அடிக்குது. அவர் எடிபிராக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நிமிந்து பார்க்குறாரு. நிமிந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்காங்க ரெண்டு பேர், ரெண்டு ஜெயண்ட்ஸ் வந்துருக்காங்க. ஸோ நம்ம எடிபிராக் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இதுக்கு மேலே இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது, என் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ என் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன வேணும், எனக்குள்ளே இருக்க கோவத்தை காட்டணும், எனக்குள்ளே இருக்க அந்த டார்க்னஸை நான் வந்து வெளில கொண்டு வரணும். அதான விஷயம், நான் பிறந்ததுலேருந்து அப்படி தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நல் வந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா மேக்கர் இவருக்கு பண்ணதாக இருக்கட்டும், இவங்க அப்பா இவருக்கு பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேணாம், அதாவது நம்ம எடிபிராக் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறாரு. ஸோ ரீகால் பண்ண பவர் அதிகமாகுது. பவர் அதிகமாக இந்த வேணாம் ஷூட்டுக்கில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ ஒரு டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜெயண்ட்டை விட இவர் வந்து அதிகமாகவே வந்து பெருசாகிறாரு. ஸோ பெருசாகிட்டு ரெண்டு ஜெயண்ட்டையும் போட்டு அடி அடி நடிக்கிறாரு. அண்ட் அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு ஜெயண்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடிபிராக் வந்து கொல்லவும் செஞ்சிடறாரு. ஸோ அந்த ரெண்டு ஜெயண்ட்டும் நம்ம எடிபிராக்கோட கையால் அடி வாங்கி இந்த பக்கம் செத்து போவேன். இன்னொரு பக்கம் ஜாக்கோ லண்டன் அவனோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆரம்பிக்கிறான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எடியோட கவனத்தை தசை திருப்பதுக்காக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ எடியோட கவனம் இந்த பக்கம் தசை திருப்பிக்கும்போது நம்ம ஜாக்கோ லண்டன் வந்து பார்த்தீங்கன்னா எடிக்கு பின்னாடி
ஒரு மிகப்பெரிய நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா எரி வச்சிடறான். ஸோ நம்ம எரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அவரோட உடம்பு ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஜாக்குலான் வந்து இப்போவா நீ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி உன் மூளை இன்னும் சிறுசு தான், நீ இன்னும் அதே முட்டால் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்குலான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. ஸோ அதே சமயம் நம்ம வெனம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிருது. இந்த ஒரு ஹீலிங் ஃபேக்டருக்குள்ளே அந்த வெனமோட ஹீலிங் ஃபேக்டர்லாம், ஸோ அந்த ஒரு ஹீலிங் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஹீலிங் பண்ணுது, பட் ஆனால் இதோட ஹீலிங் ஃபேக்டர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி நம்ம எடி வந்து சொல்கிறாரு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிண்ட்டாக இருந்திருப்பார்ல ஸோ எடி, ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவரோட வெனம் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மாறிடுது. இப்போ அது எடுத்துருக்க உருவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இன்னும் வெனம் தான், வெனமாக இருக்கிறது ஆஸ்கார்டியன் ஷூட்டாக வந்து மாறியிருக்கு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரியர் மோடில் இருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடி ப்ராக்கோட ஒரு அல்டிமேட்டான ஒரு லுக்குன்னு சொல்லலாம். ஸோ பவர் அதிகமாக இருக்காது, பட் ஆனால் அந்த லுக் ஒன்று இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த காமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடி ப்ராக்கோட கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்பவே வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவரோட அல்டிமேட் ஒரு வெப்பனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்கார்டியன் ஷூட்டை வந்து அந்த வெனம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மாறி இருக்குது அந்த ட்ரீம் ஸ்டோனை. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கோ லாண்டன். ஸோ ஜாக்கோ லாண்டன் அந்த சிட்டி மொத்தத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நெருப்படியை வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கண்ணில் போடுறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கொளுத்திட்டு இருக்கான். அந்த பக்கம் ஜாக்கோ லாண்டன் அவனோட பவர் இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ண இந்த பக்கம் நம்ம இதே மாதிரி எடி வந்து பவர் அதிகமாக யூஸ் பண்ண அந்த விச் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட விச்சோட கை வந்து ஆல்ரெடி உடஞ்சிருக்கும், ஃபுல்லாகவே வந்து வெட்டியிருப்பார் நம்ம எடி. ஸோ அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விச் கொடுத்த இந்த ட்ரீம் ஸ்டோன் இருக்குல்ல, ஸோ அந்த ட்ரீம் ஸ்டோனை நீங்கள் பயன்படுத்த அதோட பவரை நீங்கள் அதிகமாக்க அதோட பவரை நீங்கள் அதிகமாக்கி நீங்கள் அதை அதிகமாக யூஸ் பண்ண அந்த விச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து அதிகமாகிட்டே போகுது. நம்ம எடி வந்து அதை வந்து உணர்றாரு. ஸோ இது மூலியமாக தான் அவளுக்கு வந்து பவர் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இவ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாளிகையோட ஆளுகளில் இவ்வளோ ஒருத்தி தான். ஸோ இந்த மாதிரி இவளுக்கு பவர் அதிகமாகும் இவ மூலியமாக அந்த மாளிகையோட பக்கமும் வந்து பவர் அதிகமாகும் அப்படின்னு சொல்லாமல் எடி வந்து கணக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் ஜாக்கோ லாண்டன் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி மொத்தத்தையும் நெருப்பில் வந்து எரிச்சுக்கிட்டு இருக்கான் ஸோ அவன் கண்ணில் போகிறது எல்லாத்தையும் எரிக்கிறான் எல்லா மக்களையும் சரி எல்லாத்தையுமே எரிக்க ஆரம்பிச்சிருக்கான் ஆக்சுவலாக ஜாக்கோ லாண்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வில்லன் கிடையாது ஆக்சுவலாக ஒரு நார்மலான ஒரு பேங்க் ராபரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த ஒரு வில்லன் தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கிரைம்ஸ்லாம் வந்து பண்ண
இருந்துட்டு எதுக்காக எனக்கு இப்போ திடீர்னு வேர்க்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல டைலன் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டு இருக்காரு, இந்த இடத்துல அவர் காப்பாற்றதுக்கு எடி கூட கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஜாக்கல் ஆண்டன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த விச்சுக்கு வந்து பவர் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் வச்சு இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த இஷ்யூவில் நம்ம எடி எப்படி டைலனை காப்பாற்ற போகிறாரு, எப்படி நம்ம ஜாக்கல் ஆண்டன் நிறுத்த போகிறாரு, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த விச்சும் எப்படி தடுக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த இஷ்யூவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட சிம்பியாட்ஸ் வந்து பார்த்துருப்போம். நம்ம வெனமாக இருக்கட்டும், கார்னேஜாக இருக்கட்டும், ரியாட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஆன்டி வெனமாக இருக்கட்டும், டாக்ஸினாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சிம்பியாட்ஸ் வந்து பார்த்துருப்போம் நல் உட்பட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்த சிம்பியாட்ஸ்லேயே உங்களோட ஃபேவரட் சிம்பியாட் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கீழே போடுங்க. ஆக்சுவலாக நல் வந்து சிம்பியாட்டில் வரமாட்டார், ஏன்னா அவர் தான் எல்லாத்தையுமே உருவாக்குனது. ஸோ அவர் வந்து காடு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சது வந்து கார்னேஜும் நல்லும் தான் ரொம்ப பிடிக்கும். நல் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, அதுவும் வந்து இந்த சீரீஸில் தான் வந்து, ஏன்னா நல்லோட அந்த ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும், அவர் வந்து எப்படி வந்தார் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரோட வர மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிங் இன் பிளாக்கில் மேபி நல்ல நீங்கள் வேறு விதமாக பார்க்கலாம். அதாவது அவரோட என்ன சொல்கிறது அந்த டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல, அவரோட செஸ்ட்டில் இருக்க டிசைன்ஸு, அவரோட ஃபேஸு, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கன்ஃபார்மாக தெரியலனா அண்ட் இதுவும் நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய். இதே மாதிரி உங்களை நாளைக்கு நான் வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன்.